இந்த காணொளியானது அழிந்து கொண்டிருக்கும் நம் பாரம்பரிய விளையாட்டுக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்போர்ட் அஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் ஹோல் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கேமை பற்றி பார்க்க போகிறோம்னா, 90s நம்ம குழந்தையாக இருக்கும்போது விளையாடின மூன்று குழி அப்படிங்கிற விளையாட்டை பற்றி தான். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு முதல்ல மூணு குழிகள் நம்ம தோண்டணும். முதல்ல சின்னதாக ஒரு குழி தோண்டி அந்த குழிக்கு ஒன்றாவது குழி அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த குழியிலேருந்து நேர்கோட்டில் ஒரு மீட்டர் தள்ளி இன்னொரு குழியை தோண்டுவோம். அதுக்கு இரண்டாவது குழின்னு நம்ம பேர் வச்சுக்கணும். அப்புறம் அதிலிருந்து அதே நேர்கோட்டில் ஒரு மீட்டர் தள்ளி இன்னொரு குழியை தோண்டணும். அதுக்கு மூணாவது குழி அப்படின்னு பேர் வச்சுக்கணும். இப்போது நாலாவது குழி வந்து எதுனா, மூணாவது குழியிலேருந்து அப்படி ரிட்டர்ன் வரணும். ரெண்டாவது குழி தான் நாலாவது குழி. அப்புறம் அஞ்சாவது குழி வந்து ஒன்றாவது குழி தான் அஞ்சாவது குழி. திரும்ப ஃபார்வேர்டில் போகணும். அப்புறம் ஆறாவது குழி ரெண்டாவது குழி தான். அப்புறம் ஏழாவது குழி மூன்றாவது குழி, எட்டாவது குழி ரெண்டாவது குழி, ஒன்பதாவது குழி திரும்ப ஒன்றாவது குழி, அப்புறம் பத்தாவது குழி, கடைசியாக ரெண்டாவது குழி. மொத்தம் 10 குழிகளில் நம்ம கோழிக்காவை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணோன்னா இந்த கேம் முடியும். இந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது பிளேயர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மூணாவது குழியிலேருந்து ஒன்றாவது குழி நோக்கி தங்களுடைய கோழிக்காயை வீசணும். அப்படி வீசுகிறப்போ யாருடைய கோழிக்கா ஒன்றாவது குழிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அவங்க தான் ஃபஸ்ட்டு விளையாடுவாங்க. அவங்களுக்கு அடுத்து யார் பக்கமாக இருக்காங்களோ அவங்க அதுக்கு அடுத்து விளையாடுவாங்க. இந்த ஆர்டரில் தான் விளையாடணும். இந்த விளையாட்டில் கோழிக்காயை எப்படி அடிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பெருவிரல் வந்து தரையில் வச்சுக்கிட்டு நடுவிரலோ அல்லது ஆள்காட்டி விரலையோ வச்சு கூட நீங்கள் விளையாடலாம். நடுவிரலில் கோழிக்காயை வச்சுக்கிட்டு ஃபிங்கர் மூமெண்ட் மட்டும் கொடுத்து கோழிக்காயை ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு குழிகளையாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இப்போது ஃபஸ்ட்டு குழியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே தொடர்ந்து விளையாடலாம். அடுத்தது ரெண்டாவது குழியை நோக்கி நம்மளுடைய கோழிக்காயை ரிலீஸ் பண்ணணும். இப்போ ரெண்டாவது குழியில் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா திரும்ப கண்டினியூ பண்ணி மூணாவது குழிக்கு உங்களுடைய கோழிக்காயை ரிலீஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லை, ரெண்டாவது குழியில் நீங்கள் போடலை அப்படின்னா உங்களுக்கு அடுத்து உள்ள பிளேயர் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு குழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. மூணாவது குழியை யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்தவங்கள அடிக்கிற பவர் கிடைக்கும். அதாவது நீங்கள் உங்கள் கோழிக்காயை வச்சு மற்றவங்க கோழிக்காயை அடித்து தூரமாக விரட்டலாம். இந்த மாதிரி மூணு குழிகளை கம்ப்ளீட் பண்ணவுடனே எல்லாருக்குமே இந்த அடிக்கிற பவர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மூணாவது குழியை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே மூணாவது குழியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த மூணாவது குழிக்கு பக்கத்தில் காவல் நிற்பாங்க. யாராவது பக்கத்தில் வந்தாங்க, அந்த குழியை கம்ப்ளீட் பண்ணலை, பக்கத்தில் வந்து நின்ட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்கள அடித்து தூரமாக விரட்டிட்டு அதுக்கப்புறம் நாலாவது குழிக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்க கோழிக்காயே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி அப்படி நாலாவது குழியை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்புறம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி அப்படி அஞ்சாவது குழியை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்படி கண்டினியூஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் ஒரு பிளேயர் ஒரு தடவை ஒரு குழியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக மூணு தடவை தான் மற்றவங்களை ஹிட் பண்ண முடியும். மூணு தடவை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஹிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அடுத்ததாக ஒரு குழியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப மூணு ஹிட் பவரை வாங்கிட்டு திரும்ப அவங்க ஹிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குழியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக பத்தாவது குழி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி யார் முதல்ல பத்தாவது குழியை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வெற்றியாளர். இப்போது ஒருத்தங்க சீக்கிரமே பத்தாவது குழியை கம்ப்ளீட் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா மற்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பத்தாவது குழிக்கு பக்கத்தில் காவல் நிற்கலாம். காவல் நின்று இந்த பிளேயரை பத்தாவது குழியை கம்ப்ளீட் பண்ண விடாமல் அடித்து துரத்திக்கிட்டே இருக்கலாம். இந்த கேமை நம்ம தனியாகவும் விளையாடலாம் அல்லது டீமாகவும் இருந்து விளையாடலாம். டீமாக விளையாடுறப்போ சேம் டீமில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சுக்க மாட்டாங்க. ஒரு பிளேயர் எப்பெல்லாம் தன்னுடைய ஆட்டத்தை தொடரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குழியை கம்ப்ளீட் பண்ணால் திரும்பவும் அவங்களே விளையாடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க மற்றவங்களுடைய கோழிக்காயை அடித்தாலோ அவங்க திரும்ப விளையாடலாம். இப்படி மற்றவங்க கோழிக்காயை அடிக்காமலும் அல்லது குழியில் விழாமலும் இருந்தால் மற்றவங்களுக்கு டர்ன் போயிடும். இந்த கேமில் ஒரு பிளேயர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மற்ற பிளேயருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அது எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பிளேயர்ஸ்லாம் தன்னுடைய கை விரல்களை மடக்கி தன்னுடைய கையை கிரவுண்டில் வச்சு வின் பண்ணவங்களுக்கு காட்டணும். வின் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய கையில் கோழிக்காயை வச்சு அவங்களுடைய கையில் ஓங்கி வேகமாக அடிப்பாங்க. இந்த கேமில் என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா,
காவல் காக்கிற டெக்னிக். அதாவது ஒவ்வொரு குழிகளுக்கும் பக்கத்துலேயும் நம்ம காவல் இருந்து மற்றவங்களை அந்த குழிகளை போட விடாமல் நம்ம தடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு குழியிலேருந்து அடுத்த குழிக்கு நம்ம போடுறதுக்கு நம்மளே ஒரு பாதையை கிரியேட் பண்ணி அந்த பாதை வழியாக நம்மளுடைய கோலியை உருட்டி விடுவோம். அப்புறம் அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலியை ஸ்பின் பண்ணி அடிக்கிறது. அதாவது நம்மளுடைய கை விரலில் மேலே இருக்கிற விரலை நம்ம ஸ்பின் பண்ணி விட்டோம்னா கோலி அவங்கள அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகி திரும்ப நம்மக்கிட்டே வரும். இந்த மாதிரியே ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின், எல்லா ஸ்பின்னும் நம்ம பண்ணலாம். நீங்கள் இந்த கேமை உங்களுடைய சின்ன வயசில் எப்படி விளையாடினீங்க, அதில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம வாழ்ந்து சந்தோஷமாக அனுபவித்ததை அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற ஒரு முயற்சியாக இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன வயசில் விளையாடும்போது நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கும், அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.